அதிமுக விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பால் சட்டப்பேரவையில் இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மேலும் சில விளக்கங்களை கூறினார். இல்ல அதனால அதற்கும் சட்டமன்றத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இன்னும் பல வழக்குகள் விஷயங்கள்லாம் இருக்கு, அது உள்ளுக்குள்ள நாங்கள் போகலை. அதோட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சட்டமன்றம் செயல்படுவதில்லை. சட்டமன்றம் தனித்தன்மை வாய்ந்தது. சட்டமன்றத்திற்குட்பட்ட பகுதிகள் அல்லது சட்டமன்றம் நடைமுறைப்படுத்துவது எல்லாமே சட்டப்பேரவைத் தலைவருடைய முழு பொறுப்பு. ஆகவே நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் சட்டமன்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. கார்ல் மார்க்ஸ் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், ஆளுநர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் அவருக்கு எதிரான இயக்கம் நடத்தப்படும் என எச்சரித்தாா்.